இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்கள் கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ல அனுப்பலாம் கத்த வராமே நல்ல லூயம் நீங்கள் கேட்டு ஆண்டோருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்திய ஒவ்வொரு வாரமும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திருக்கும் என்று கத்துடைய அன்பு மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் என்று கூட நம் தெய்வாதி தேவனாகிய கத்தர் கத்துடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை இதுவரைக்கும் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வேதனைகளை கொடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி கத்துடைய அன்பு மகள் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா கத்த நல்லவர் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடலாமா உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் கத்த நல்லவர் யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் நீரே வல்லமை ஞான மகிமையும் தூதியையும் பெற்று கொள்ள பாத்திரர் நீரே பாவமானே எம்மை நீதியாக்கிட சாபமானிறே எங்கள் சாபம் போக்கிட காயமானிறே எங்கள் நோய்கள் தீர்த்திட ஏழையானே எங்கள் மினி நீக்கிட நீரென்றும் இந்த நல்லமைப்ப என்னாலும் தாட்சி அடையேனே அமர்ந்த தன்னை பசும் புல்வழியில் என்னை மேத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே பகவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி என் தலையை என்னை அபிஷேகமும் செய்தி ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நான் கத்தர் வீட்டிலே நீடித்து வாழுவே ராஜசிங்கம் நீரே அல்பாவும் நீரே வல்லமை பல ஞான மகிமையும் தூதியையும் பெற்று கொள்ள பாத்திரர் நீரே பாவமான எம்மை நீதியாக்கிட சாபமானே எங்கள் சாபம் போக்கிட காயமானே எங்கள் நோய்கள் தீர்த்திட ஏழையா நிரே எங்கள் ஏழ்மினிக்கிட நிரென்றும் எந்த நல்ல மேற்பளும் தாட்சி அடையினே அமந்த தன்னை பசும் புல் வழியில் என்னை மேய்த்துத்தம் காக்கும் நல்ல தேவனே பகிவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தே என் தலையை என்னையால் அபிஷேகமும் செய்தீர் கிருபை தொடருமே நான் கத்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன் சிங்கம் நீரே அல்பாவும் நீரே அல்லமை ஞான மகிமையும் தூதியையும் பெற்று கொள்ள பாத்திர நீரே என் உந்தன் நீதியையும் முந்தூதியையும் ஒயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் ஐ நல்ல தேவன் நீர் குமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி குறைவுகள் எல்லாம் நீரை தேவனே வாயிரே நீர் எந்த போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் ராஜசிங்கும் நீரே அல்பாவும் நீரே பாலஞான பெற்று கொள்ள பாத்திர நீரே எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தே நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி பல்லோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கலாமா கத்த நல்லவர் சேனைகளின் கத்தாவை சகலத்தையும் செய்ய வல்லவரே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே நான் என் வார்த்தை உன் வாயிலே அரளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா உடைய மகிமை உடைய பிரசன்னம் உடைய வல்லமை அது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றுங்க தகப்பனே அப்பா அமக்கு கொடானுடைய சோத்ரன் உடைவார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய்விட்டது என்று உறுதியாய் விசுவாசித்து அநேக அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நீர் நடத்துவதனால உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உடைவார்த்தைகளின் மூலமாய் அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய எங்கள் அன்பு நல்ல தகப்பனே எப்பொழுதும் கொட உடைய உடைய வல்லமை உடைய கிருபை மத மகளையும் உடைய அன்பு பிள்ளைகளையும் ஓடி மறைத்து பாதுகாக்கட்டும் ராஜா பேசியவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பித்தாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தாவை என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா கூடனுடைய கொடானுடைய சோத்திரம் அப்பா பிரோஜனமான அடிமைப்பா என்னால் ஒன்றும் கூடாது ஆனால் மனுஷரால் கூடாது தேவனால் உடைய நாம மாத்திரம் மகிமை புரட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தாலே ஜபத்தியர் எடுக்கிறேன் நீங்கள் அன்பு நல்ல தகப்பனே நன்றி யேசப்பா எனக்கு தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே சாப கட்டினால் தலைமுறை தலைமுறையாக வேதனையை அனுபவிக்கிற குடும்பங்கள் ஏராளம் பூதாதீர் செய்த பாவங்களின் நிமித்தமாய் வந்த சாபங்கள் பல குடும்பங்களில் தலைமுறை தலைமுறையாய் தொடரும் அதனால் அத்தருடைய அன்பு பிழைகள் மாத்திரமல்ல கத்திரை அறியாத ஜனங்களும் கூட அடைகிற வேதனைகள் ஏராளம் நம்மாண்டவராகிய கிறிஸ்து இன்று அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று அழகாய் தெளிவாய் நமக்கு போதிக்க இருக்கிறார் நமக்கென்று கத்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் யாத்திராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் யாத்திராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கத்தரை மோசையிடம் செல்கிறார் யாத்திராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இங்கே நம் தேவாதி தேவனாகிய கத்த ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்தால் ஒரு குற்றத்தை செய்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தாலோ அல்லது வேறு ஏதாவது அநியாயத்தை செய்தாலோ அந்த மனிதன் செய்த அக்கிரமத்தை அவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் விசாரிப்பேன் என்று மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கத்தல் செல்கிறார் எனக்கன்பான தேவ ஜெனமே இதை தான் சொல்வார்கள் பாவம் ஓரிடம் பழி ஓரிடம் என்று பாவம் செய்த மனிதன் ஒருவன் ஆனால் அந்த பாவத்தின் தண்டனை தலைமுறை தலைமுறையாய் அனுபவிப்பது அவனுடைய சந்ததி இது மிகவும் வேதனைப்படத்தக்க ஒரு காரியம் அல்லவா கத்தர் நல்லவர் எனக்கு தேவ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது கத்தருடைய கோபம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது மோசே சீனாய் மலையின் மேல் ஏறி கட்டளைகளை கத்தரிடமிருந்து பெற்றுக் பொழுது ஆரோன் என்ன செய்கிறான் இஸ்ரவேல் ஜனங்கள் தாமதமான வேளையிலே அவர்கள் ஆரோனிடம் மறுபடியும் மறுபடியுமாய் கேட்டுக்கொண்டதன் நிமித்தமாய் ஆரோன் என்ன செய்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களிடமிருந்து பொன் ஆபரணங்களை வாங்கி அந்த பொன்னினால் ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை அதை தெய்வமாக வழிபட செய்கிறான் அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அறிவறுக்கத்தக்க விதமாய் அவர்களை நடந்து கொள்ள செல்கிறான் அதனால் கத்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது ஒருவேளை அதனால் கத்தர் அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம் ஆனால் தசாபத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று அறியாத ஜனங்கள் கத்தற்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும் பொழுது கத்தர் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிற தண்டனையை அவருடைய தலைமுறை தலைமுறையாய் விசாரிக்கிற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் யாத்திராகமம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கத்தர் சொல்கிற வார்த்தைகள் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை கோபப்படுத்தினதனால கத்தரிடமிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கலாம் பொதுவாக நம் தேவாதி தேவனாகிய கத்தர் பாவிகளை மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்த தேவன் அதனால் நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் தலைமுறை தலைமுறையாய் என்னுடைய மூதாதையர் செய்த பாவங்கள் தலைமுறை தலைமுறையாய் எங்களுடைய வாழ்க்கையில் தொடருமோ என்று சொல்லி நீங்கள் பயப்படவேண்டாம் அதை தான் தெளிவாக நம் தேவாதி தேவனாகிய கத்தர் அத்துடைய அன்பு மகளுக்கு வார்த்தைகளை கொடுத்து நடத்த இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே முதல்ல சாபம் எதனால் வருகிறது சகோதர சகோதரிகள் செய்கிற பாவங்களின் நிமித்தமாய் அதை உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவனும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் ஜீவிக்க முடியாது அநேக நேரங்களில் கத்தரை அறிந்த கத்தோடைய அன்பு பிள்ளைகளும் கூட பரிசுத்த பாதையிலிருந்து விலகி செல்லலாம் சின்ன அற்ப பாவத்திற்காக ஒரு மனிதன் செய்த சின்ன தப்பிற்காக கூலியக்காரர்கள் கூட எழும நின்று சாபமான வார்த்தைகளை சொல்வதை கேட்டிருக்கலாம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே அப்ப ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவங்களின் நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் இந்த சாபம் என்ற கொல்லாத காரியம் பல வேதனைகளை கொண்டு வருகிறது சும்மா இருக்கிற ஒருவரை யாரும் சபிப்பதில்லை நன்மை செய்கிறவரை யாரும் சபிப்பதில்லை எனக்கன்பான தேவ ஜனமே சாபங்கள் பல குடும்பங்களில் அநேக வேதனைகளை கொண்டு வரும் தொடர்ந்து மரணங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை இழப்பது தொடர்ந்து பல அசம்பாவிதங்கள் இப்படி பலருடைய வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாய் வேதனைகள் தொடர்ந்து வரும் ஏன் இப்படி வேதனைகள் தொடர்ந்து வருகிறது என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் பலர் அவளிடம் சொல்வார்கள் உங்களுக்கு விரோதமா யாரோ மந்திரவாதம் செய்திருக்கலாம் செய்வினைகள் செய்திருக்கலாம் அல்லது பில்லி சூனிய கட்டுகளின் நிமித்தமாய் இந்த வேதனைகள் உங்களை தொடர்கிறது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் உண்மையான காரணம் பலருக்கு தெரியாது ஏன்னா அவங்க பாவமே செய்யாத பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் இருக்கலாம் யாரோ ஒருவர் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த சாபம் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து பல வேதனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே சாபம் சாபத்தினால் வருகிற வேதனைகள் இவை கொல்லாத மனிதர்களால் அப்பாவி ஜனங்கள் ஒடுக்கப்படும் பொழுது அந்த ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் கதறி போடுகிற சாபம் பலிக்கும் உடனே அதை வைத்து கொண்டு நான் அந்த மனிதனை எவ்வளவு வேதனைப்படுத்தினேன் அதனால்தான் என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகளா என்று அந்த அப்பாவி ஜனங்களிடம் கோபடுவதை நீங்கள் விட்டுவிட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் சந்தோஷப்படும்படியான காரியங்களை செய்தால் அந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உதாரணத்திற்கு உங்களிடம் வேலை பார்க்கிற அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஏழை எளிய ஜனங்கள் உங்களுக்கு ரோதமாக ஏதாவது தூஷணமான வார்த்தைகளை பேச இருந்தால் உங்கள் மனம் வேதனைப்படும்படியாய் அவர்கள் நடந்திருந்தால் நீங்கள் அதை கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு சாபம் போட்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகள் வந்திருக்கலாம் யாராவது ஒரு ஊழியக்காரரோ அல்லது யாராவது தேவ மனிதனோ நீங்கள் செய்த பாவம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்ததினால அவன் சாபம் போட்டிருக்கிறான் அதனால உங்க வாழ்க்கையில் இந்த பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களால் வேதனைப்பட்ட உங்களால் பாடுகளை அனுபவித்த அந்த அப்பாவி மனிதனை கூப்பிட்டு நீ சாபம் எங்களுக்கு விரோதமாய் போட்டிருக்க அதனால் எங்கள் வாழ்க்கையில் பல பாடுகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவனிடம் கோவப்பட்ட அந்த வேதனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தை சாரி தெரியாமல் தப்பு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த பாடுகள் உங்களை விட்டு விலகி போய்விடும் அமே எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே நீங்கள் அந்த மனிதனையும் அன்னித்து மறந்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விரும்புகிற காரியங்களை செய்வீர்களா அப்பொழுது இந்த சாபம் உங்களை விட்டு ஓடி போய்விடும் இப்போ நீங்க கேட்கலாம் யார் சாபம் போட்டாலும் அது பலிக்குமா என்று இல்லை என அன்பான தெய்வ ஜனமே காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது நீதிமொழிகள் இருபத்தாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் பகைவிழான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது நீதிமொழிகள் இருபத்தாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அடைக்கலான் குருவியை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் வீடுகளில் அடைக்கலம் கூடுகளை கட்டும் குறிப்பிட்ட நாட்கள் அந்த கூடுகளில் இருந்துவிட்டு வேறு இடம் மாறி போய்விடும் பறந்து கொண்டே இருக்கும் இங்கேயும் அங்கேயுமாய் தகை குருவியும் அப்படித்தான் ஒரு இடத்தில் நிலைத்திருக்காது பறந்து போய்விடும் அதுபோலதான் சாபமும் ஒரு காரணமும் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது உதாரணத்திற்கு உங்கள் நெய்பர்ஸ் உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரையும் உங்களை பகைக்கிறவர்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு காரணமும் இருக்காது உங்கள் மேல் பொறாமை கொண்டு உங்களை அவர்கள் சபிப்பார்கள் சாபம் போட்டுவிட்டு நீங்க எப்ப கீழே விழுவிங்க நீங்களும் என்ன சொல்வீங்க உங்க வீட்டில என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ சாபம் போட்டிருப்பா அதான் இப்படி என்று சொல்வீர்கள் சொல்வீர்கள் என்று சொல்வதை விட கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு என்றுதான் கத்துடைய கடந்து வருகிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று மூன்று முறை வேத வசனத்தை சொல்லலாமா காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது நீங்கள் பக்தியாய் இருக்கும் பொழுது ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் யார் சாபம் போட்டாலும் அது உங்களுக்கு பலிக்காது அத்துடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் காரணம் இல்லாமல் உங்களை சபிக்கிறவர்களை பார்த்து கத்த சொல்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் துஷ்டனை நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று சொல்லி நம் தேவாதை தேவனாகிய ஆகிய செல்கிறார் துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று அதனால் கவலைப்படாதிருங்கள் நீதிமானுக்கு விரோதமாய் யார் சாபம் போட்டாலும் அது பலிக்காது நாம் எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா கத்த நல்லவன் കത്തര നോക്കി അമർന്നോം കവള മറന്ന് കാത്തി കത്തര നോക്കി അമർന്നിരുപ്പോ മറന്ന് കാത്തിോം കത്തര നമ്പ നന്മോം നല്ലതോർമേച്ച കണ്ടോ അവരിൽ നാം

உதவி செய்து காத்திடுவார் உள்ளத்தில் தங்கி நடத்திடுவார் கத்தரை நோக்கி அமர்ந்திருப்போம் அவளை மறந்து காத்திருப்போம் பழிகள் தேவ ஜனமே நீங்க கத்தருக்கு நடுகிற பயத்தோடு பரிசுத்த பாதையில் நடக்கும் பொழுது உங்களை சுற்றி அத்துடைய பாதுகாத்து எப்பொழுதும் இருக்கும் உனக்குரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதும் சொன்ன தேவன் எந்த சபமமும் உங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்து வழிநடத்துவார் அமேனலே லூயா எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தை நீங்க சர்ச்சைகளில சபைகள்ல கத்தடைய அன்பு பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க ரொம்ப பக்தியாய் அந்நிய பாஷை பேசி துதிப்பார்கள் இவர்களைப் போல பக்தி உள்ளவர்கள் யாரும் கிடையாது என்று எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் வெளியில் அவர்கள் இருக்கிற வீடுகளில் சென்று பார்த்தால் கேட்கவே அருவருப்பான வார்த்தைகளை பேசி சண்டை போடுவார்கள் சச்சில பார்த்தது இவர்கள்தானா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு அவருடைய நடக்கைகள் இருக்கும் எந்த தேவனை துதித்து ஆராதித்தார்களோ அதே வாயிலிருந்து அந்த தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை சபிப்பார்கள் இதைத்தான் யாக்கோபு சொல்கிறார் யாக்கோபு எழுதின நிரூபத்திலே யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தாவது வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தா சேர்ந்து வாசிக்கலாமா யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தாவது வசனங்கள் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலன் பெருமந்தையே எந்த ஒரு மனிதனாலும் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுவது கஷ்டமான காரியம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை ஆற்றி தேற்றுவதா இருக்கும் ஆனால் அநேகம் பேர் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளால் மற்றவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவார்கள் வயதானவர்கள் வயதாக ஆக அவர்கள் உடலில் உள்ள பலவீனங்களின் நிமித்தமாய் நோய்களின் நிமித்தமாய் தங்களுடைய மருமகளுக்கு மகள்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் அவர்கள் வயதின் நிமித்தமாய் மூப்பின் நிமித்தமாய் எப்படி இருக்கிறார்கள் என்று அறிந்தாலும் கூட அவர்களை பார்த்து கடும் சொற்களை பிரயோகிப்பார்கள் அதே வயதானவர்கள் அவர்களை எப்படியெல்லாம் சுறுசுறுப்பாய் பார்த்தார்கள் என்பதை மறந்து அவர்கள் படுக்கையில் இருந்தாலும் கூட அவர்கள் வேதனைப்படுத்தும்படியாய் கடும் சொற்களை பேசுவார்கள் அதை கேட்டு அந்த வயதானவர்களுடைய இருதயம் அப்படியே அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் யாக்கோபு சொல்கிறார் நாவை அடக்க அப்படிப்பட்ட மனிதர்களால் கூடவே கூடாது என்று முடியாது என்று அது நிறைந்த பொல்லாத காரியமாய் இருக்கிறது என்று இந்த வார்த்தைகள் பொல்லாங்கானது மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தி அவர்கள் மரண வேதனையை அனுபவிக்கும்படியாய் விஷம் நிறைந்தது என்று அநேகம் பேர் தேவனை துதிக்கிற வாயிலிருந்து தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிப்பார்கள் இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளை கத்தர் அறிவருக்கிறார் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது இப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் எவ்வளவு அதிகமாய் துதித்தாலும் கூட கத்தரிடமிருந்து பதிலே வராது அவர்கள் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கவே வாய்க்காது ஏன்னா கத்தர் விரும்புகிறது பரிசுத்தம் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாதி தேவனாகிய கத்தர் நம் உள்ளே உள்ள ஆராய்ந்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை அவர் கவனிக்கிறார் கத்தர்க்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு அகங்காரமாய் ஏளனமாய் கடும் சொற்களை பிரயோகிக்கிறவர்களை கத்தர் சிச்சித்து திருத்த நினைக்கிறார் இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோ ஊழியக்காரர்களோ தலைமை போதகர்களோ உங்களை சாபம் போட்டால் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அத்துடைய சமூகத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள் அந்த சாபம் உங்களை தொடவே தொடாது அவர் உங்களை பாதுகாப்பார் போலி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளை நிழலில் மூடி மறைத்து பாதுகாப்பது போல நம் தேவாதி தேவனாகிய கத்தர் அவருடைய செட்டைகளின் நிழல்ல உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார் அவர் உங்களை நேசிக்கிறார் அதனால் தான் நம் தேவாதி தேவனாகிய கத்த சொல்கிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இதோ நான் என் வரலை அவர்களுக்கு உரோதமாக அசைப்பேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று உங்களை யார் தொட்டாலும் யார் சாபம் போட்டாலும் தத்துடைய கண்மணியை அவர் தொடுகிறானாம் அதனால் நான் அவர்களுக்கு ரோதமாய் எழும்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே நீங்கள் இஸ்ரவேலின் பெருமந்தைகளாய் இருக்கிறதுனால உங்களை நேசிக்கிறான் பாலாக் ராஜாவும் கூட பிழையாம் என்று குறி சொல்கிறவனை இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூப்பிட்டான் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீ வந்து எனக்காக யாக்கோவை சபிக்க வேண்டும் என்று பாலாக் ராஜா பிழையாமை கூப்பிடுகிறான் அதற்கு பிழையாம் என்ன சொல்கிறான் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பிழையாம் பாலாக் ராஜாவிடம் சொல்கிறான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கத்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று அருமையான வேதவசனம் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கத்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று இளையாம் சொல்கிறான் அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் ஒரு நாளும் சபிப்பதில்லை அவர்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார் அதனால் பிள்ளையாம் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய விரும்பாமல் என்னாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின்படி இசிறவேலையை ஆசீர்வதிப்பதே கத்தற்கு பிரியம் என்று கண்டு அவன் என்னாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயே சொல்கிறான் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் என்று என்னாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்களை ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறான் கொடுத்த அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் நீங்களும் கூட கத்திற்கு பிரியமாய் நடக்கிற இஸ்ரவேலின் பெருமந்தைகள் தானே நகரத்துக்கு விரோதமாய் நின்று என்று நடத்துகிற இஸ்ரேல் தேசத்தை சொல்லவில்லை கத்திற்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்கிற பெருமந்தை ஆகிய ஜனங்களை குறித்து சொல்கிறேன் செய்தாலும் கூட அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தாலும் கூட அவர்கள் கத்தரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மனதுருக்கத்தோடு அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார் கத்தர் அழைத்தார் அவனுடைய சொந்த தேசத்தை விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொல்லி நோக்கி வேளையிலே கத்தார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கத்த செல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லி எனக்கன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தியை நம் தேவாதி தேவனாக கத்தர் நம்மை அன்பு பிள்ளைகளை நம்முடைய சொந்த நேசிக்கிறார் அவர் விரும்புகிறார் அதனால்தான் ஆப்ரஹாமை நோக்கி அவர் ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன் என்று எனக்கு அன்பான தெய்வ ஜனமே என்ன பாவம் செய்தாலும் எல்லாவற்றையும் செய்தாலும்த்தருடைய சமூகத்திலே வைத்துவிட்டு நிம்மதியாயிருக்கலாம் பாதுகாப்பார் கத்திரங்களை ஆசிரதிப்பார் அமே அல்லே லூயா கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை அதிசயம் செய்வார் நிதிமான் தள்ளாட விடமாட்டார் நித்தமம் காத்து நடத்திடுவார் கத்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நம்மை காக்கும் நமது நிழலாய் இருக்கின்றவர் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரின் அணைத்துக் கொள்வார் கத்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கத்தர் நம் சார்பில் இருக்கும் போது ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா யார் சாபம் போட்டாலும் அது பலிக்காது என்று பார்த்தோம் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவருடைய உங்களுக்கு கத்துடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் சாபம் அணுகவே அணுகாது எந்த சாபமும் உங்களை நெருங்க முடியாது என்று சொல்லி பார்த்தோம் தலைமுறை தலைமுறையாய் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம் ஒரு சகோதரர் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிற சாபம் அந்த பாவத்தை தலைமுறை தலைமுறையாய் விசாரிக்கிற தேவாதி தேவனாகிய கத்தர் உங்களை மன்னிக்கிறதற்கு தயப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஏன்னா இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியமான காரியம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தே கடைசியாக நாம் பார்க்க போகிறோம் எப்படி இந்த சாபம் நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி இந்த சாபக்கட்டிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் வேதத்தை திறந்து கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமார்த்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அமேன் அல்லமையான நல்ல தகப்பன் நமக்கு தேவனாய் கிடைத்திருக்கிறார் அமேன் இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நம் தேவாதி தேவனாகிய கத்தர் நமக்காக சாபமானார் நமக்காக முள்முடியை சிறசில் ஏற்றுக்கொண்டு அத்தனை பாடுகளையும் சிலுவையில் சுமந்த அவர் வெற்றி சிறந்தார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமானத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே மரத்திலே தூக்கப்பட்ட என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட கொலை குற்றவாளிகளை பெரிய பெரிய பாவங்களை செய்த குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள் இதுதான் மரத்தில் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது மரத்தில் என்றால் சிலுவை மரத்திலே தொங்க விடுகிற ஒவ்வொரு மனிதனும் சபிக்கப்பட்டவன் அவன் அந்த பாவத்தை இந்த சிலுவை மரத்திலே சுமந்து தீர்த்தான் என்று எழுதியிருக்கிறது நம்மாண்டவராகிய எசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தராம் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அந்த சிலுவையில் அத்தனை வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து கைகளிலே கால்களிலே அணிகளால் அறியப்பட்டு விழாவிலே எட்டியால் குத்தப்பட்டு அந்த பரிசுத்தரின் சிறசிலே உள்முடியை வைத்து நெருக்கப்பட்டு அவருடைய விலையேறு பெற்ற திரு ரத்தம் அத்தனையும் நமக்காக சிந்தி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட எவ்வளோ அருமையான ஒரு அன்பு நம் தேவாதி தேவனாகிய கத்தருடைய அன்பு நியாயப் என்றால் ஊசைக்கு கத்தர் கொடுத்த கட்டளைகளும் பிரமாணங்களும் தான் நியாய பிரமாணத்தின் சாபம் என்றால் ஓசையின் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தத்துடைய அன்பு பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த கட்டளைகளை அந்த வேத பிரமாணங்களை மீறி நடக்கிறவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உட்படுவார்கள் நம் தேவாதை தேவனாகிய கத்தர் பரிசுத்த பாதையில் நடக்கிற கத்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று ஓசையின் மூலமாய் கொடுத்த கத்து கட்டளைகளை அந்த பிரமாணங்களை மீறி நடக்கிறவர்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தை மீறி நடப்பதினால் வரும் சாபம் அவர்கள் தலையின் மேல் சுமரும் நம் தேவாதி தேவனாகிய கத்தர் சிலுவை மரத்திலே இந்த சாபமான முள்முடியை சிரசில் சுமந்து வெற்றி சிறந்ததுனால இந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் எனக்கு அன்பான தேவ சனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே அப்ப நம்மை விசுவாசத்தோடு இந்த வேத வசனத்தை சொல்லும் பொழுது பலர் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் நான் சாபம் போட்டா பலிக்கும் உனக்கு விரோதமாய் சாபம் போட்டால் பலிக்கும் இந்த சாபம் உன் குடும்பத்தின் மேல் வந்து அப்படியே தங்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடரும் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசினால் உங்கள் தைரியமாய் அந்த சாபங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம் இந்த வேத வசனத்தை சொல்லி அவர்களை பார்த்து சொல்லலாம் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர்தான் கிறிஸ்து அந்த ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி எனக்கு பெருமந்தையே இப்பொழுதும் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரியமானவர்களுடைய வாழ்க்கையில சாபங்களினால் அநேக வேதனைகளை அவர்கள் சந்திப்பதை பார்த்திருக்கலாம் நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் இந்த ஒரு வேத வசனத்தை சொன்னால் இந்த வேத வசனத்தை விசுவாசத்தோட சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை சாபக்கட்டுகளும் போய்விடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எல்லாரும் இந்த வேத வசனத்தை சொல்லலாமா கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அமே நல்லே எனக்கன்பான தேவ ஜனமே இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும் இதுவரைக்கும் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்த பட்டுக்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கி போகும் அமே நலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா விசுவாசத்தோடு அதே விசுவாசத்தோடு மனதுருகும் தெய்வமே செய்யா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் நீர் நல்லவர் சர்வல்லவர் உம் இறக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் வெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டி ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் ஐயா மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா ஐயாவும் மேலே விழுந்ததையா மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதி பேன் சொத்தரிப்பேன் சாபமான முள்மொடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்த ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி சாபமான முள்மொடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே வயிலே வெற்றி சிறந்த மனதுருகம் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டே நொறுக்கப்பட்டே கழும்புகளால் சுகமானோ குந்தன் தழும்புகளால் சுகமானோ மனதுருகும் தெய்வமே ஏசையாம் மனதார துதிப்பேன் சொத்தரிப்பே தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தே ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தே தெய்வே செய்யா துதிப்பேன் பே கண்பான தேவ ஜனமி கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கத்தரையை நோக்கி நம் எல்லாரும் சின்ன ஜபத்தை எடுக்கலாமா இறக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன் அப்பா சாபத்தின் நிமித்தமாய் வருகிற வேதனைகளினால பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளையும் அறியாத ஜனங்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறேனப்பா அப்பாசவே எங்கள் அன்பனல்ல தகப்பன் பே அருமையாய் வேத வசனத்தின் மூலமாய் வாக்கு கொடுத்திருக்கிறேன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் சொல்லி அப்பா எங்களுக்காக நீ சாபமானீரே அதையும் அன்பு பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து விசு பொழுது அந்த சாபத்தின் கட்டுக்கள் அவர்கள் குடும்பத்தை விட்டு முற்றிலுமாய் விலகி போய் அவர்கள் சந்தோஷமாய் வாழ இங்க கிருப எழுத்திருளுங்க தகப்பன் அவர்கள் எழுந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்கப்பா அவர்கள் குடும்பங்களில் உள்ள நோய் நொடிகள் எல்லாவற்றையும் விலக்கி போடுங்க தகப்பனி விசுவே எங்கள் அன்பனல்ல தகப்பனே தலைமுறை தலைமுறையாய் வருகிற இந்த சாப பாடுகளையும் முற்றிலுமாய் உடைய அன்பு பிள்ளைகளை விட்டு நீக்கி போடுங்க ராஜா எசுவே எங்கள் நல்ல தகப்பனே ஒவ்வொரு வாரமும் நீங்க கொடுக்கிற வார்த்தைகளை ஜீவனுள்ள தெய்வனுடைய வார்த்தைகளை கேட்கிற முடிய அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை பலருக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண நீங்க கிருபி திரளங்க தகப்பனி அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தைகளின் மூலமாய் கிடைக்கிற சத்துணவை கொடுத்து அவர்களை வழி நடத்த கத்துடைய போதிக்கும் அவர்கள் மேல் நீட்டப்பட்டோம் ராச்சா இசுவே கிளம்பு நல்ல தகப்பனு சுகம் இல்லாமல் படுக்கையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை தொட்டு சுகத்தை கொடுங்க ராச்சா இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து துள்ளி குதித்து நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபழித்திருங்க தகப்பன் விசாரி பாரற்ற செய்யோன்களா இருக்கிற அன்ப பிள்ளைகளை செட்டைகளில் நிழல்ல அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே தேற்றுங்க ராஜா அவர்கள் விரும்புகிற காரியம் எல்லாம் ஆய்க்கபடி செய்ய தகப்பனை எஸ்வின் நாமத்தாலே ஜபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனை சில விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி நாத்துமாவே கத்தரை சோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே அமே நல்லே லோயா எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் ஹரிசத்தாவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமைய லூயா